என்ன படத்தை பத்தி? இது ஒரு ஸ்பெஷலான படம், டிஃப்ரெண்டான படம், தமிழ் சினிமாக்கு ரொம்ப புதுமையான படம். நிஷா படத்தை தானே பேசுறாங்க? எஸ், நிஷா 3D படத்தை பத்தி பேசுறாங்க. ஓகே, அதான் மூணாவது தடவை வந்தனால 3D. அது உங்க இஷ்டம், நீங்க என்ன சொல்லிக்கலாம். பட் ஆனால் சாதாரண படம் எல்லாம் இருக்கு. பட் ஆனால் இது இந்தியாவிலே ஒரு புது வகையான படம், அதாவது ஸ்டீரியோஸ்கோபிக் 3D வகையில் இந்த படம் எடுத்துக்கலாம். 3D 2D IMAX கூட வெளியிட்டு. அது என்ன ஸ்டீரியோஸ்கோபிக் 3D கேக்குறியா? தெரியல, நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா எனக்கு முன்னாடி ஹாலிவுட்ல அவதார் படம் இருந்துச்சுல, அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸ் ஓபிக் ஃபீல்ட்ல ஷூட் பண்ண படம். அதுக்கப்புறம் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கப்பட்ட படம். இதுவும் லிமிட் பட்ஜெட் ஃபிலிம் தான். அப்பல ஒண்ணு கிடையாது, வெறும் இந்த சீரியஸ் ஓபிக் 3D மட்டும் தான் நிறைய செலவு பண்ணிருக்காங்க. மத்தபடி ட்ரெய்லர் பார்த்தா நீயே தெரியும், டெம்ப்ளேட்டா இருக்க அதே பே படம் தான். ஓகே, சோ எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கிறத வெயிட் பண்ணி நம்ம இந்த ஃப்ரைடே பாத்துக்கலாம். சோ இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க? உன் ஃபேவரட் அஞ்சலி? ஃபேவரட்னு சொல்ல முடியாது, அவர் ஃபேவரட் அஞ்சலி. என் ஃபேவரட் யோகி பாபு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ டெஃபினட்டா காமெடிக்கும் ஆக்டிங்கும் பச்சை மேற்காது இந்த படத்துல. சோ டெம்ப்ளேட்டா எல்லாமே இந்த படத்துல ஏதாவது டிஃபரெண்டா இருக்குமாறத வெயிட் பண்ணி பாக்கணும். அதான் ஸ்டீரியோஸ்கோபிக் இருக்கு இல்லப்பா படத்துல, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேயா ஸ்டீரியோஸ்கோபிக் அது தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா லிசா படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் மேபி கொஞ்சம் பழசா தெரியலாம், மேபி இருக்கலாம். அந்த படத்துல ரீமேக்கா ரொம்ப வருது. ஸ்டீரியோஸ்கோபிக் 3D ஃபிலிம் ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும், தேட்டர் பிரிண்ட்டில் பார்க்கக்கூடாது. அதிக தேட்டர் பிரிண்ட்டில் மட்டும் என்ன சொல்கிறேன் இல்லை, முன்னேலாம் இல்லை, அதுக்கப்புறம் காப்பி ரைட்ஸ் கேட்பீங்க தான் வேறு கிடச்சேன். ஸோ வேறு ஒரு குட் பை உங்களோட சந்திங்களேன். கபிலரசன், கார்த்தி, பை யூஸ் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதாவது விஷயம், எங்களோட பல்லாயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றி.